நீங்கள் சந்திக்க போகும் தவணை பரீட்சைகள் மதிப்பீடுகள் பொது பரீட்சை என்பவற்றில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பார்ந்த மாணவர்களே இங்கு கற்பிக்கப்படும் ஒவ்வொரு அலகினதும் எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் அடைந்து கொள்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அது தொடர்பில் உங்கள் வகுப்பாசிரியருடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே வேளையில் உங்களுடைய மேலதிக சந்தேகங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ரூப்வாகியின் குருகுலம் யூடியூப் சேனல் ஊடாக நீங்கள் இந்த பாடங்களை மீள கற்றுக்கொள்ள முடியும் மீள பார்த்துக் கொள்ளவும் முடியும் எனவே இவற்றை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி எதிர்வரும் பரீட்சைகள் நீங்கள் சிறந்த பருவேற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான பாட அலகை கற்பிப்பதற்காக திருமதி பத்மா சந்திரமோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கொழும்பு புனித அந்தோனியார் ஆண்கள் வித்தியாலயத்தினுடைய ஆசிரியை அவர்களை வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் டீச்சர் வணக்கம் சார் தொடர்ந்து உங்கள் ஆசிரியரோடு இனிய வகுப்பறையில் இணைந்திருங்கள் வணக்கம் என் அன்புக்குரிய பிள்ளைகளை சுற்றாடல் சார் செயற்பாடு வகுப்பறையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நாம் ஏற்கனவே போக்குவரத்து பற்றி கற்றுக்கொண்டோம் இருந்தபோதிலும் இன்று அந்த அழகினை வினாக்கள் மூலமாக மீட்டி பார்ப்போமா போக்குவரத்து போக்குவரத்து என்றால் என்ன நாம் பயணம் செய்வது நாம் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்வதை போக்குவரத்து என்கின்றோம் இந்த போக்குவரத்து பல வழிகளிலே நடைபெறுகிறது தரை மார்க்கமாக வான் மார்க்கமாக நீர்மார்க்கமாக இதற்கென பலவிதமான சாதனங்களை நாம் பயன்படுத்துகின்றோம் தரை மார்க்கமாக பார்க்கின்றோமே ஆனால் குறுந்தருக்களிலே பயணிப்பதற்காக முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் வண்டி துவிச்சக்கர வண்டி என சிறிய வாகனங்களை பயன்படுத்துகின்றோம் பெருந்தருக்களிலே பயணிக்க பேருந்து கார் வேன் போன்ற மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துகின்றோம் அதிவேக பாதையிலே அதிவேகமாக செல்கின்ற மோட்டார் வாகனங்களை நாம் பயன்படுத்துகின்றோம் அந்த அதிவேக பாதையிலே சில வாகனங்களால் உட்புக முடியாது அவை எவை துவிச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மற்றும் டிராக்டர் வண்டிகள் இவற்றை நாம் அதிவேக பாதையினுள் பயணிக்க முடியாது இந்த மாதிரி பலவிதமான கட்டுப்பாடுகளுக்கு இடையே இந்த போக்குவரத்து நடைபெறுகின்றது நீர்வழி போக்குவரத்திலே கப்பல் படகு வெள்ளம் போன்றவற்றை பாவிக்கின்றோம் வான்வழி போக்குவரத்திலே ஹெலிகாப்டர் விமானம் ஃப்ளைட் ஆகியவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம் எது எப்படி ஆயினும் போக்குவரத்து என்பது சற்று சிக்கலான ஒரு விடயம் விபத்துக்கள் நேர அதிக வாய்ப்பு இருக்கிறது எனவே பயணம் செய்கின்ற பொழுது சில சட்டத்திட்டங்களை ஒழுங்கு விதிகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அத்தோடு இன்றைய தேர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டிய விடயத்தை பார்ப்போம் பொது போக்குவரத்து சேவைகள் மூலம் ஆற்றப்படும் சேவைகளை மதித்து செயற்படுவார் ஆ பிள்ளைகளை பொது போக்குவரத்து அப்படி என்றால் என்ன போக்குவரத்தை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம் தனியார் போக்குவரத்து பொது போக்குவரத்து தனியார் போக்குவரத்து என்கின்ற பொழுது ஒரு தனி நபர் தனக்கென பிரத்யேகமாக வைத்திருக்கின்ற வாகனத்திலே தான் தனது தேவைக்காக அதனை பயன்படுத்துகின்றார் அவர் மட்டுமோ அவரது குடும்பமோ அவரதுக்கு வேண்டப்பட்டவர்களோ அந்த வாகனத்திலே பயணம் செய்கின்றார் அது தனியார் போக்குவரத்து ஆனால் பொது போக்குவரத்து என்று பார்க்கின்ற பொழுது ஒரு வாகனம் அரசாங்கத்தாலோ அல்லது தனியாராலோ பொதுவான ஒரு வாகனம் பயணத்துக்காக தயாராகி அதிலே யார் வேண்டுமானாலும் பயணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கட்டணம் செலுத்த வேண்டும் இது பொது போக்குவரத்து எனப்படுகின்றது இந்த பொது போக்குவரத்து வாகனம் அநேகமாக நிறைய பேர் நிறைய நிறைய மக்களை ஒரே சமயத்தில் ஏற்றி செல்லக்கூடியதாக அமைகின்றது பேருந்து புகைவண்டி விமானம் கப்பல் போன்றவை இவை பொது போக்குவரத்து வாகனங்கள் அவற்றின் சேவைகளை மதித்து போற்றி பாதுகாப்பது எமது கடமை அதுவே இன்றைய கற்ற பேர் அடுத்ததாக இலங்கையில் உள்ள எமது நாட்டில் உள்ள பொது போக்குவரத்து சேவைகள் யாவை நான் இப்போதுதான் உங்களுக்கு கூறினேன் புகையர்த சேவை விமான சேவை பேருந்து சேவை மற்றும் கப்பல் சேவை கப்பல் சேவை சில இடைக்கால பிரச்சனைகள் மத்தியில் அதனை தடை செய்திருந்தார்கள் ஆனாலும் வண்ணங்களை ஏற்றி செல்வதற்கு பொருள் பண்டங்களை ஏற்றி செல்வதற்கு கப்பல் பிரயோகத்தில் இருந்தது ஆனால் பொது போக்குவரத்து என்ற பட்சத்தில் ஆட்களை ஏற்றி செல்வதற்காக கப்பல் சேவை இடைக்காலத்தில் தடை செய்யப்பட்டு இருந்தது ஆனால் இந்த விமான சேவை புகைவண்டி மற்றும் பேருந்து என்பன எப்போதுமே எமக்காக சேவையாற்றுகின்ற பொது போக்குவரத்து சேவைகள் அதிலே பேருந்து புகைவண்டி இவை இரண்டும் தரை வழி போக்குவரத்துக்கு முக்கியமானவை நிறைய பொருட்களை ஒரே சமயத்தில் ஏற்றுச் செல்ல புகைவண்டியும் நிறைய பேர் ஒரே நேரத்தில் பயணிக்க பேருந்தும் என இவை இரண்டும் எமக்கு சேவையாற்றுகின்றன விமான சேவையை பொறுத்தவரை எமது நாடு கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு எனவே எமது நாட்டிலிருந்து வெளியூருக்கு நாம் பயணிக்க வேண்டுமே ஆனால் வெளிநாட்டுக்கு பயணிக்க வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக விமானம் அல்லது கப்பல் மூலமாகவே நாம் எமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது கப்பலிலே செல்வதானால் அதிக நாட்கள் எடுக்கின்றது இதுவே விமானத்தில் செல்வதாயின் ஒரு சில நிமிடங்களில் போய் சேர்ந்துவிட முடிகிறது எனவே விமான சேவை மிக மிக முக்கியமான ஒரு சேவையாக கருதப்படுகின்றது எமது புகைவண்டி சேவையை சற்று பார்ப்போம் புகையர்த பாதைகள் எமது நாட்டிலே பல வகையான புகையுர்த பாதைகள் காணப்படுகின்றன அந்த புகையிறுதப் பாதைகள் நாடு முழுவதுமாக இருக்கின்றது இந்த புகையர்த பாதைகள் வெளிநாட்டவர் எமது நாட்டுக்கு படையெடுத்து வந்து எமது நாட்டிலே ஏற்படுத்திய இந்த பாதைகள் தான் புகையிரதப் பாதைகள் இவை இன்று நாடு முழுவதுமாக பரந்து காணப்படுகின்றன இருந்தபோதிலும் போதிலும் ஒரு சில பாதைகள் சிறியதாகவும் ஒரு சில புகையுர்த்த பாதைகள் மிக நீண்டதாகவும் காணப்படுகின்றது இந்த புகையிரத சேவை எமக்கு ஆற்றுகின்ற போக்குவரத்து சேவை மிகவும் பெரியது ஏனென்றால் அதிக ஆட்கள் ஒரே சமயத்தில் செல்லலாம் அதிக பொருட்களை ஒரே சமயத்தில் கொண்டு செல்லலாம் அதே வேளை சொகுசாக பயணிக்கலாம் சொகுசாக என்கின்ற பொழுது உங்களுக்கு நீண்ட தூரம் பயணிக்கின்ற பொழுது களைப்பு ஏற்படும் நீங்கள் படுத்து உறங்கியபடி செல்லலாம் உங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம் அத்தோடு மனசில் கூட வசதி நீர் விநியோகம் என எல்லாமே இங்கு கிடைக்கின்றது எனவே மிகத்து நீண்ட தூர பயணத்துக்கு புகைவண்டி சிறப்பானதாக அமைகிறது எமது நாட்டிலே அடுத்தபடியா இலங்கையில் உள்ள முக்கிய புகைய சேவைகள் யாவை எமது நாட்டில் உள்ள முக்கிய புகையர்த சேவைகள் யாவை என பார்த்தோமே ஆனால் எமது நாட்டில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் கொழும்பிலிருந்து மாத்தரை கொழும்பிலிருந்து அவிசாவளை கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு இவை மட்டுமல்ல இன்னும் பல வகையான புகையர்த சேவைகள் புகையர்த பாதைகள் காணப்படுகின்றன ஆனாலும் சில புகையுர்த பாதைகள் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இந்த புகையுர்த பாதைகள் எமது நாட்டிலே இப்போது மிகவும் அழகாக நேர்த்தியாக போடப்பட்டு மக்களுக்காக சேவையாற்றி வருகின்றது இந்த புகையுர்த பாதைகள் எங்கு அமைந்துள்ளன என்பதனை எமது இலங்கை படம் மூலமாக நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் இதோ கொழும்பிலிருந்து மாத்தரை கொழும்பிலிருந்து மாத்தரை செல்கின்ற புகையுர்த பாதை கடற்கரை ஓரமாக செல்கின்ற ஒரு பாதை அடுத்ததாக கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு சாதாரணமாக செல்கின்ற ஒரு புகையிரத பாதை மற்றும் அவிசாவலை செல்வது கலனி பள்ளத்தாக்கு புகையுர்த பாதை என அழைக்கப்படுகின்றது இந்த மாதிரியாக பல வகையான புகையிரத பாதைகள் புகையிரத சேவைகள் எமது நாட்டிலே இப்போது காணப்படுகின்றது இலங்கையின் கரையோர புகையிரத போக்குவரத்து பாதை எந்த நகரங்களுக்கு இடையிலே அமைந்துள்ளது கரையோர புகையிரத போக்குவரத்து பாதை எந்த இரண்டு இடையே அமைந்துள்ளது என்று பார்த்தோமே ஆனால் அவை கொழும்பிலிருந்து மாத்தரை அதாவது கொழும்புக்கும் மாத்தரைக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி இங்கு பயணிக்கின்ற புகைவண்டி புகையிறுத போக்குவரத்து பாதை இலங்கையின் கரையோர புகையிரத போக்குவரத்து பாதை ஆகும் இதனை நன்கு பார்த்து கொள்ளுங்கள் அதே வேளை இதனை இப்படியும் கேட்கலாம் கழனி பள்ளத்தாக்கு புகைய பாதை எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது க பள்ளத்தாக்கு புகைய பாதை எந்த இரண்டு நகரங்களுக்கிடையே அமைந்துள்ளது கொழும்பிலிருந்து அவிசாவளை கொழும்பிலிருந்து அவிசாவளை செல்வதற்கான புகையுர்த பாதை கழனி பள்ளத்தாக்கு புகைய பாதை என அழைக்கப்படுகின்றது இதோ பாருங்கள் இந்த புகையிற பாதையிலிருந்து அடுத்ததாக கொழும்பிலிருந்து அவிசாவளைக்கு உள்ள புகைய பாதை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் கொழும்பிலிருந்து அவிசாவலைக்கு உள்ள புகைய பாதை எந்த பெயர் கொண்டு எப்பெயரால் அது அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்று பார்த்தோமே ஆனால் கழனி பள்ளத்தாக்கு புகைய சேவை என்ற பெயரினால் இது அழைக்கப்படுகின்றது இந்த புகையர் பாதையின் பெயர் கழனி பள்ளத்தாக்கு புகைய பாதை அதாவது இந்த புகை வண்டி ஒரு பள்ளத்தாக்குகளுக்கு இடையே பயணிக்கின்றது எனவே இதனை களனி பள்ளத்தாக்கு புகையுத பாதை என்று கூறுகின்றோம் இந்த சேவையை பாருங்கள் இந்த பள்ளத்தாக்கு இடையே உள்ள இடைவெளியிலே இந்த புகை வண்டி செல்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இது கலனி பள்ளத்தாக்கு புகையிரத சேவையாகும் அடுத்ததாக வீதி தேசப்படம் ஒன்றின் முக்கியத்துவம் யாத் பீதி தேசப்படம் ஒன்றை நாம் எவற்றுக்கெல்லாம் பாவிக்கின்றோம் பீதி தேசப்படம் ஒன்றின் முக்கியத்துவம் யாது பீதி தேசப்படம் ஒன்றை நாம் பயணிக்க வேண்டிய கட்டாயம் எப்போது ஏற்படுகின்றது என்றால் நாம் பாதையிலே பயணிக்கின்ற பொழுது நாம் பாதையிலே செல்கின்ற பொழுது எமக்கு நாம் செல்லுகின்ற ஊர் அந்த செல்லுகின்ற நகரம் நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அதற்கு நாம் போகின்ற பாதை எது எந்த திசையில் போக வேண்டும் அதற்கும் எமக்கும் இடையான தூரம் எவ்வளவு என்பதனை தெரிந்து கொள்வதற்காக நாம் பீதி தேசப்படம் ஒன்றினை பயன்படுத்துகின்றோம் ஓர் இடத்திலிருந்து மற்றமோர் இடத்துக்கான தூரத்தை அறிய ஓர் இடத்திலிருந்து மற்றமோர் இடத்திற்கான தூரத்தை தெரிந்து கொள்ள ஒரு இடம் அமைந்துள்ள பாதையை அறிய நாம் செல்லுகின்ற இடம் நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடம் அமைந்துள்ள பாதையை தெரிந்து கொள்வதற்காக அவ்விடம் அமைந்துள்ள திசையை அறிய நாம் செல்லுகின்ற அந்த நகரம் அந்த ஊர் நாம் செல்கின்ற இடத்திலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது என்பதனை அறிய பீதி தேசப்படம் எமக்கு உறுதுணையாக அமைகின்றது எனவே நாம் பாதையிலே பயணிக்கின்ற பொழுது நாம் ஒரு வாகனத்திலே பயணிக்கின்ற பொழுது எமது கையிலே வீதி தேசப்படம் இருக்குமே ஆனால் நாம் அதன் உதவியோடு செல்லுகின்ற இடத்தினை அறிந்து கொள்ள முடிகின்றது எந்த திசையில் இருக்கிறது எந்த பாதையில் இருக்கிறது நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து அதற்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை எம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக வீதியில் வைக்கப்பட்டுள்ள தூர அளவு காட்டும் பலகையினால் நாம் அடையும் நன்மைகள் யாவை வீதியில் வைக்கப்பட்டுள்ள தூர அளவு காட்டும் பலகையினால் நாம் அடையும் நன்மைகள் யாவை என்று பார்த்தோமே ஆனால் நாம் பயணிக்கும் நகரத்தின் தூரத்தை அறிந்து கொள்ள அது உதவுகிறது அதாவது கண்டி செல்கின்ற ஒருவர் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து நூற்றி ஏழு தசம் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் ஏ பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதனை இந்த தூர அளவு காட்டும் பலகை அவருக்கு உணர்த்துகிறது அதேபோல் புத்தளம் செல்ல வேண்டுமே ஆயின் நூற்று இருபத்தி எட்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்பதனையும் அவர் ஏ த்ரீ பாதையிலே செல்ல வேண்டும் என்பதனையும் அந்த பலகை அவருக்கு அறிவுறுத்துகின்றது அடுத்ததாக கட்டநாயக்கா செல்ல விரும்புகின்ற ஒருவர் இருபத்தி மூன்று தசம் எட்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் அதுவும் இ இ த்ரீ பாதையிலே செல்ல வேண்டும் என்பதனை அவருக்கு இந்த தூர அளவு காட்டும் பலகை அவருக்கு விளக்குகின்றது எனவே தான் பாதைகளிலே பல இடங்களிலே இந்த தூர அளவு காட்டும் பலகைகள் போடப்பட்டுள்ளன அதனை கொண்டு நாம் செல்ல வேண்டிய இடத்தினை அதன் தூரத்தை திசையை அறிந்து கொள்ள ஏதுவாக அமைகின்றது நாம் செல்ல வேண்டிய நகரம் அமைந்துள்ள திசையையும் எம்மால் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக நாம் செல்ல வேண்டிய இடத்தின் திசையையும் தூரத்தையும் அறிய பயன்படுத்தப்படும் இலகு வழிகள் யாவை இலகு வழிகள் என்று பார்க்கின்ற பொழுது கணனி கையடக்க தொலைபேசி இன்றைய நவீன உலகத்திலே தொழில்நுட்பம் பல்கி பெருகி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நிறைய பேர் எங்கு பயணிக்க வேண்டுமே ஆனாலும் கையிலே உள்ள கையடக்க தொலைபேசியின் உதவியோடு தான் பயணிக்கின்றார்கள் அந்த கையடக்க தொலைபேசியிலே கூகுள் மேப் என்று இருக்கின்ற அந்த ஒரு விடயம் அவர் எங்கு செல்ல வேண்டும் என்பதனை அந்த கூகுள் மேப் மூலமாக அவர் தெரிந்து கொள்ள முடிகின்றது அவர் செல்ல வேண்டிய இடத்தை அதிலே குறித்து தான் செல்ல வேண்டிய இடம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது எந்த பாதையிலே சென்றால் மிக விரைவாக வேகமாக சென்றடையலாம் என்பதனை அவரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் வாகனத்தை செலுத்துகின்ற சாரதி அதை பார்த்து கொண்டே வாகனத்தை செலுத்துவது சிறந்ததல்ல அந்த சாரதியோடு வேறொருவர் அந்த வாகனத்திலே பயணிக்கின்றார் என்றார் அவர் அதனை பார்த்து அந்த சாரதிக்கு இந்த விடயத்தை அறிவுறுத்தலாம் இல்லையே இந்த கூகுள் மேப்பிலே வாய்ஸ் என்று சொல்வார்கள் அதுவாகவே குரல் மூலமாக அந்த விடயத்தை வெளிப்படுத்தும் அப்படி அதனை செய்து கொண்டால் நாம் அதனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது எமக்கு தருகின்ற அறிவுறுத்தலை காதால் கேட்டுக்கொண்டே நாம் பாதையிலே பயணிக்க முடியும் இந்த கூகுள் மேப் மூலமாக ஒரு இடம் எந்த நாம் செல்ல வேண்டிய நகரம் அல்லது ஊர் எந்த இடத்திலே அமைந்துள்ளது அதற்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது இன்னும் எவ்வளவு நேரத்தில் எம்மால் அந்த இடத்தை அடைய முடியும் நாம் போகின்ற பாதை சரியா இதைவிட மிக விரைவாக செல்வதற்கு வேறு பாதை இருக்கின்றதா என்பதை எம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அத்தோடு போகின்ற பாதையிலே வாகன நெரிசல் இருக்கின்றதா என்பதை கூட அதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அவ்வாறு வாகன நெரிசல் இருக்குமே ஆனால் மாற்று ஒளியொன்றை நாம் பயன்படுத்தி கொண்டு வேறு பாதையின் ஊடாக நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல இந்த கூகுள் மேப் இப்போது உதவி புரிகின்றது இது கையடக்க தொலைபேசியின் வருகையால் எமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பயன் என்று கூட கூறலாம் அடுத்ததாக விமான சேவை நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன் எமது நாடு கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவு இங்கிருந்து நாம் வெளியூருக்கு பயணிக்க வேண்டுமே ஆனால் கண்டிப்பாக கடலை கடந்துதான் பயணிக்க வேண்டிய நிலை உண்டு அப்போது கப்பல் அல்லது விமானம் மூலமாகத்தான் நாம் எமது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் கப்பல் மூலமாக பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது இருக்கின்ற சில விடயங்கள் என்னவென்றால் சற்று கால தாமதமாகும் நிறைய நாட்கள் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் பயணிக்க வேண்டிய இடங்களும் உள்ளன ஒரு மாத காலம் பயணிக்க வேண்டிய தூரமும் உள்ளது அதேவேளை விமானத்தில் செல்வோமே ஆனால் ஒரு சில நிமிடங்களில் அந்த இடத்தை எம்மால் சென்றடைய முடியும் குறிப்பாக எமது அண்டைய நாடான இந்தியாவுக்கு செல்ல வேண்டுமே ஆனால் விமானம் மூலம் செல்வதாயின் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் தாராளமாக போதுமானது அதுவே கப்பலில் செல்ல வேண்டுமானால் ஒரு நாள் எடுக்கும் அதாவது இருபத்தி நான்கு மனத்தியாலங்கள் எடுக்கும் எனவே விமான சேவை என்பது எமக்கு மிகவும் சௌகரியமானது விரைவானது போய் சேர்வதற்கு ஏற்றது ஆனால் அந்த விமான சேவையில் உள்ள சில விடயம் சற்று விலை அதிகமானது அதற்காக நாங்கள் செலுத்துகின்ற கட்டணம் சற்று அதிகமானது மற்றபடி விமான சேவை என்பது எமக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இலங்கையில் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் யாது எமது நாட்டிலே அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இடம் யாது இரண்டு சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன இவற்றிலே நீங்கள் ஒன்றையோ அல்ல ஒன்றை மட்டும் எழுதினால் போதும் ஒன்று என்று கேட்கின்ற பட்சத்தில் இரண்டையும் கேட்கின்ற போது நீங்கள் இரண்டு விமான நிலையங்களையும் எழுதலாம் கொழும்பு கட்டுநாயக்க பண்டார் சர்வதேச விமான நிலையம் மத்தலை அம்பான் தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் இப்படி இரண்டு விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களாக எமது நாட்டிலே உள்ளன இவை இரண்டிலும் சர்வதேச விமான நிலையங்கள் என்பது ஏன் ஏனென்றால் வெளிநாடுகளிலிருந்து விமானங்கள் இங்கு வருகை தந்து எமது ஆட்களை ஏற்றி செல்கிறது இங்குள்ள எமது நாட்டு விமானங்களும் இங்கு வருகை தந்து வெளிநாடுகளுக்கு செல்கின்றன எனவே இது சர்வதேச விமான நிலையமாகும் இங்கு சென்று வெளிநாடுகளுக்கு போவதற்கு தேவையான டிக்கெட்டுகளை நாங்கள் பெற்று கொண்டிருந்தால் இங் இதன் மூலமாக இந்த விமான நிலையங்கள் மூலமாக வெளியூருக்கு செல்வதற்கு ஏதுவாக அமையும் அடுத்ததாக பண்டாநாயக்கா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அதாவது இலங்கையின் சர்வதேச விமான நிலையமான பண்டாநாயக்கா விமான நிலையத்தை இந்த படத்தின் மூலமாக நீங்கள் காணலாம் இங்கு எமது விமானம் எமது இலங்கைக்குரிய விமானம் ஒன்று தரித்து நிற்பதையும் உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இது எமது நாட்டின் சர்வதேச விமான நிலையத்தில் ஒன்றாகும் அடுத்தது மத்தளை மஹிந்த ராஜபக்ஷ விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் இங்கு எமது நாட்டுக்குரிய ஒரு விமானம் தரித்து நிற்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக விமான சேவை மிக விரைவானது விமானத்தின் மூலமாக நாம் போக வேண்டிய இடத்துக்கு ஒரு சில நி நிமிடங்களிலே போய் சேர முடியும் விமான நிலைய விமானத்தின் மூலமாக சௌகரியமாக மிக வேகமாக நாம் எமதுக்கு தேவையான ஊருக்கு சென்றடைய கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இலங்கையில் விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் யாவை எமது நாட்டிலே சர்வதேச விமான நிலையங்கள் இரண்டு இருக்கின்றன அதையும் விட இன்னும் இரண்டு விமான நிலையங்கள் எமது நாட்டிலே காணப்படுகின்றன இலங்கையில் அமைந்துள்ள பீகா விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் கொழும்பு கட்டநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மத்தலை அம்பான் தோட்டை மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் பலாலி மற்றும் ரத்மலானை இவை நான்கும் எமது நாட்டிலே அமைந்துள்ள விமான நிலையங்கள் ஆகும் எமது நாட்டிலே நான்கு விமான நிலையங்கள் அமைந்துள்ளன அவற்றிலே முதலாவதாக காட்சியளிக்கின்ற இந்த இரண்டு விமான நிலையங்களும் சர்வதேச விமான நிலையங்கள் பலாலி மற்றும் ரத்மலானை இவை இரண்டும் உள்ளூர் விமான நிலையங்கள் அதாவது எமது உள் நாட்டிற்குள்ளேயே ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதற்கு உலங்கு வானூர்தி மூலமாகவோ அல்லது விமானம் மூலமாகவோ நாம் செல்லலாம் இலங்கையில் அமைந்துள்ள விமான நிலையங்கள் யாவை என்ற வினா உங்களுக்கு வருமே ஆனால் நீங்கள் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையம் மஹிந்த ராஜபக்ஷ விமான நிலையம் பலாலி விமான நிலையம் ரத்மலானை விமான நிலையம் என இவை நான்கையும் நீங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததாக விமான பயணத்துக்கான முக்கிய சட்டத்திட்டங்கள் யார் விமான பயணம் என்பது பிரத்யேகமான ஒரு போக்குவரத்து சேவை இதற்கு நாம் உள்ளிடும்போது இந்த விமான சேவையில் நாம் போகின்ற பொழுது இதற்கான சில சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவை யாவை என பார்த்தோமே ஆனால் பயண சீட்டுகளை பயணத்துக்கு முன்னரே பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பயணம் செல்வதற்கு முன்பே பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் விசா அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் விமானம் மூலமாக நாம் எமது நாட்டிலிருந்து வெளியூருக்கு பயணம் செல்வதாயின் கண்டிப்பாக விசா அனுமதி பத்திரமும் கடவுச்சீட்டும் அதாவது பாஸ்போர்ட் இவை இரண்டையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கடவுச்சீட்டை நாம் ஏற்கனவே பெற்று வைத்து கொள்ளலாம் விசா அனுமதி பத்திரத்தை நாம் பயணிக்கின்ற மூன்று மாத கால எல்லைக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் கட்டணத்தை அதற்குரிய கட்டணத்தை நாம் விமான விமானத்தில் பயணிப்பதற்கு முன்னரே செலுத்தி அதற்குரிய டிக்கெட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த டிக்கெட்டிலே அதிலே போடப்பட்டிருக்கும் எத்தனை மணிக்கு விமானம் புறப்படும் நாம் எந்த ஊருக்கு செல்ல போகின்றோம் அதுவும் எந்த நாளிலே பயணிக்கப் போகின்றோம் நாம் எப்போது விமான நிலையத்தில் போய் சேர வேண்டும் என்பதை பற்றிய சகல விபரங்களும் அந்த விமான சீட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்ததாக விமானத்தில் பயணம் செய்ய பதிவு செய்யப்பட்ட ஒருவர் விமான நிலையத்துக்கு வருகை தர வேண்டிய கால எல்லை யாது விமானத்திலே பயணிக்க ஒருவர் விரும்புகிறார் அவர் விமான பயண டிக்கெட்டையும் பெற்றுக்கொண்டார் விமான நிலையத்துக்கு அவர் செல்ல வேண்டும் அவரது விமானம் பன்னிரெண்டு மணிக்கு புறப்படுவதாக வைத்துக்கொள்வோமே ஆனால் அவர் அந்த விமான நிலையத்துக்கு ஒன்பது மணியளவில் போய் சேர வேண்டும் ஏனென்றால் விமானத்திலே பயணிப்பதற்கு முன்பாக பல வகையான திட்டங்கள் உள்ளன அவர் கொண்டு செல்கின்ற பொருட்கள் யாவை அவரை பற்றிய ஆள் அடையாளம் நிரூபிக்கப்பட வேண்டும் அதே அவர் பெற்றுக்கொண்ட டிக்கெட் எந்த விமானத்துக்கு உரியது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அவரது கொண்டு செல்கின்ற பொதி சரியான அளவாக இருக்க வேண்டும் நிறைய பொருட்களை விமானத்திலே கொண்டு செல்ல முடியாது ஒருவருக்கு என குறிப்பிட்ட எல்லைக்குள் அவர்கள் அனுமதிக்கின்ற நிறை உள்ள பொருட்களை மட்டுமே விமானத்தில் கொண்டு செல்ல முடியும் இவை அனைத்தையும் அவர்கள் பரிசோதித்து அறிய வேண்டுமே ஆனால் நாம் விமானம் பயணம் செய்வதற்கு மூன்று மடத்தியாலத்துக்கு முன்பே விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டும் இது ஒரு சட்டத்திட்டமாகும் பாருங்கள் விமான பயணத்துக்கு மூன்று மடத்தியாலத்துக்கு முன்னர் விமானத்தில் பயணம் செய்ய பதிவு செய்யப்பட்ட ஒருவர் விமான நிலையத்துக்கு வருகை தர வேண்டியது கட்டாயமாகும் அடுத்ததாக இலங்கையில் உள்ள முக்கிய துறைமுகங்கள் யாவை இவ்வளோ நேரமாக நாம் விமானத்தை பற்றி கற்றுக்கொண்டோம் வானிலே பறந்து செல்வதற்காக வான் வழியாக போக்குவரத்தை மேற்கொள்வதற்காக விமானத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் இப்போது கடல் வழி போக்குவரத்து எமது நாடு நான்கு புறமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய தீவு இந்த தீவிலிருந்து நாம் வெளியூருக்கு செல்ல வேண்டுமே ஆயின் கண்டிப்பாக கடலால் தான் பயணிக்க வேண்டும் ஒன்று வான் வழியாக அல்லது கடல் வழியாக கடல் வழியாக செல்வதற்கு நமக்கு கப்பல் போக்குவரத்து உறுதுணையாக அமைகின்றது அதற்கு வெளிநாடுகளில் இருந்து எமது நாட்டுக்கு பொருட்களை பண்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் கப்பல் போக்குவரத்து மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது நிறைய பொருட்களை கப்பலிலே கொண்டு வர முடியும் ஒரே சமயத்திலே நிறைய பொருட்களை கொண்டு வர முடியும் எனவே வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வாகனங்கள் என்பவை கப்பல் மார்க்கமாகத்தான் எமது நாட்டுக்கு வந்து சேர்கிறது இலங்கையில் உள்ள முக்கிய துறைமுகங்களை பார்த்தோமே ஆனால் கொழும்பு துறைமுகம் திருகோணமலை துறைமுகம் காளித்துறைமுகம் அம்பாந்தோட்டை துறைமுகம் இந்த நான்கு துறைமுகங்களும் கப்பல் சேவையை ஆற்றுகின்ற துறைமுகங்கள் ஆகும் இந்த துறைமுகங்கள் மூலமாக எமது நாட்டிலிருந்து பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகின்றன வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் எமது நாட்டுக்கு வந்து சேருகின்றது அதுவும் கொழும்பு துறைமுகம் சர்வதேச வர்த்தக நிலையமாக இயங்குகின்றது அங்கு வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வந்து எமது நாட்டுக்கு கப்பல் மூலமாக வந்து சேர்கின்றன நாம் இந்த துறைமுகனின் அழகிய காட்சிகளையும் சற்று பார்ப்போம் கொழும்பு துறைமுகம் இது ஒரு செயற்கை துறைமுகம் ஆகும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம் இங்கு உள்ள வளைந்த பாதை மனிதனால் உருவாக்கப்பட்டது இது கப்பல் தரித்து நிற்பதற்கு ஏற்றவாறாக இந்த இடத்தினை சரி செய்து அமைத்துள்ளார்கள் இங்கு பெரிய கப்பல்கள் நமது நமது நாட்டு கப்பல் அண்டை நாட்டு கப்பல்கள் என வந்து சேரும் அங்குள்ள பொருட்களை துறைமுகத்திலிருந்து அந்த பொருட்களை கப்பலிலிருந்து தரக்கி இறக்கி எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் துறைமுகம் இது துறைமுகத்தின் ஒரு அழகிய காட்சி துறைமுகமும் இயற்கை துறைமுகமும் அல்ல இதுவும் ஒரு செயற்கை துறைமுகம் மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு துறைமுகம் அதாவது வளைவான ஒரு பாதையை இவர்களாகவே ஏற்படுத்தி கொண்டு அது அங்கு கப்பல்கள் வந்து தடுத்து நிற்பதற்கு ஏதுவாக அமையும் அடுத்ததாக அம்பாந்தோட்டை துறைமுகம் இதுவும் ஒரு செயற்கை துறைமுகமே ஆகும் இங்கும் கப்பல்கள் வந்து தருத்து நிற்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இலங்கையில் உள்ள இயற்கை துறைமுகம் யாது எமது நாட்டில் இயற்கையாகவே அமைந்துள்ள ஓர் துறைமுகம் உள்ளது வளைவான பாதை அதாவது கடலை அண்டிய ப அண்டிய கரையோர பகுதி வளைவானதாக கப்பல்கள் வந்து நிற்பதற்கு ஏற்றவாறு இயற்கையாகவே அமைந்த துறைமுகம் திருகோணமலை துறைமுகம் ஆகும் இந்த திருகோணமலை துறைமுகம் எமது நாட்டில் உள்ள ஓர் இயற்கை துறைமுகம் என்பதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளே இதன் காட்சியை பாருங்கள் இயற்கை துறைமுகம் இது கொட்டியாரா குடாவுக்கு அண்மையில் அமைந்துள்ளது இந்த திருகோணமலையிலே இந்த துறைமுகம் அமைந்துள்ளது எனவே இது திருகோணமலை துறைமுகம் என அழைக்கப்படுகின்றது இது ஓர் இயற்கை துறைமுகம் ஆகும் இதன் மேலதிக படங்களையும் நீங்கள் பார்க்கலாம் இதோ வளைவான பாதை இந்த வளைவான பகுதி இயற்கையாகவே அமைந்துள்ள ஓர் பகுதி அடுத்ததாக எமது நாட்டின் சர்வதேச வர்த்தக மையமாக விளங்கும் துறைமுகம் யாது நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டேன் எமது நாட்டிலே நான்கு துறைமுகங்கள் உள்ளன அவற்றிலே சர்வதேச வர்த்தக மையமாக விளங்குகின்ற துறைமுகம் கொழும்பு துறைமுகம் ஆகும் கொழும்பு துறைமுகம் எமது நாட்டின் சர்வதேச வர்த்தக மையமாக விளங்குகின்றது அடுத்ததாக வெளிநாட்டுக்கு பயணிப்போர் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவணங்கள் யாவை எமது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பயணிக்க விரும்புகின்ற ஒருவர் கட்டாயமாக அவரது கையிலே வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் யாவை விசா அனுமதி பத்திரம் கடவுச்சீட்டு மற்றும் பயணச்சீட்டு முதலாவதாக வெளிநாட்டுக்கு பயணிக்க விரும்பும் ஒருவர் கண்டிப்பாக கடவுச்சீட்டை வைத்திருக்க வேண்டும் அந்த கடவுச்சீட்டை கொண்டு அவர் செல்கின்ற மாத கால எல்லைக்குள் சென்று விசா அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின்பு அவர் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் இவை மூன்றும் கண்டிப்பாக அவரது கையிலே வைத்து கொண்டுத்தான் விமானத்திலே அவர் ஏற முடியும் விமானத்திலே அவரால் பயணிக்க முடியும் வெளிநாட்டுக்கு செல்ல விரும்புகின்ற ஒருவர் இந்த மூன்று ஆவணங்களையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டியது ஓர் சட்டத்திட்டமாகும் அடுத்ததாக அடுத்த கற்ற நாம் பார்க்க இருப்பது பொது வாகனங்களை பாதுகாக்க தக்கவாறு செயற்படக்கூடிய வழிகளை விளங்கி அறிக்கைப்படுத்துவார் எமது நாட்டிலே இருக்கின்ற பொது வாகனங்கள் பேருந்து புகைவண்டி விமானம் இவற்றை பாதுகாக்க பொது வாகனங்கள் தானே எமக்குரியது இல்லையே என்று எண்ணி அவற்றை சேதப்படுத்தாமல் அங்குள்ள பொருட்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொது வாகனத்தில் பயணிப்போர் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் யாவை பொது வாகனம் ஒன்றிலே பயணிக்க விரும்பும் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சட்டத்திட்டங்கள் யாவை தவறாமல் பயணச்சீற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொதுவாகனம் அல்லவா எனவே தவறாமல் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும் மிதிவலகையில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் புகைப்பிடித்தலை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன் புகைப்பிடித்தல் என்பது ஒரு சமூக சீர்கேடான ஒரு பழக்க வழக்கம் நல்ல பழக்கம் அல்ல அந்த புகைப்பிடித்தலை மேற்கொள்கின்ற ஒருவர் அவர் புகைப்பிடிக்கின்ற பொழுது அந்த புகையினால் வருகின்ற கேடு அது அவருக்கு மட்டுமல்ல அவரை சூழ்ந்து இருக்கின்ற அனைவருக்கும் அந்த புகையினால் நோய் ஏற்பட வாய்ப்புண்டு எனவே பொது வாகனத்திலே பொது இடத்திலே ஒருவர் புகைப்பிடிக்கின்ற பொழுது அந்த புகையிலிருந்து வெளிவருகின்ற அந்த புகை அந்த ரசாயன பொருள் மற்றவர்களின் சுவாசத்துக்குள் சென்றால் அவர்களும் நோய்வாய்ப்படுவார்கள் எனவே புகைப்பிடிப்போர் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை அவரை சூழ இருக்கின்ற அனைவரும் பாதிப்படையக்கூடும் எனவே தான் பொது வாகனத்திலே ஒருவர் கண்டிப்பாக புகைப்பிடிக்க கூடாது என்பது எமது நாட்டினுடைய ஓர் சட்டத்திட்டமாகும் அடுத்ததாக பயணிக்க பயணிக்கக்கூடாது இது சட்டமாகவும் இருக்கலாம் இல்லாமல் இருந்தாலும் எமது உயிர் எமது உடல் எமக்கு முக்கியம் நாம் மிதிப்பலகையிலே பயணிக்கின்றோம் என்றால் திடீரென வாகனம் மிக வேகமாக சென்றாலோ திடீரென வாகனம் பிரேக் போடப்பட்டு நிறுத்தப்பட்டாலோ மிதிப்படகையில் பயணம் செல்கின்ற ஒருவர் தன்னை அறியாமல் கீழே விழக்கூடும் அவரது அவருக்கு விபத்து ஏற்படக்கூடும் எனவே மிதி பலகையில் பயணம் செல்வது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விடயமாகும் என்ன அவசரமாக இருந்தாலும் நாம் பாதையிலே எமது அவசரத்தை காட்டக்கூடாது ஓர் இடத்துக்கு செல்ல வேண்டுமே ஆனால் செல்வதற்கு சற்று முன்னரே நாம் தயாராகி செல்வது சிறந்தது அதை விடுத்து மிகவும் தாமதமாக பயணம் செய்து வேக வேகமாக பாதையிலே பயணம் செல்வது என்பது விபத்துக்களை நாமே தேடிக்கொள்ளும் ஓர் விடயமாகும் எனவே பிள்ளைகளே எக்காரணம் கொண்டும் எவ்வளவு அவசரமான நிலைமை ஏற்படுகின்ற பொழுதும் கண்டிப்பாக பேருந்து போன்ற வண்டிகளிலே மிதிப்பலகையிலே புகை வண்டி பேருந்து போன்ற பொது வாகனங்களிலே நீங்கள் மிதிப்பலகையில் பயணிக்கவே கூடாது அது மிக மிக ஆபத்தான ஒரு விடயம் உயிர் இழப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் அடுத்ததான் பொது வாகனத்தில் பயணிப்போர் கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்க வழக்கங்கள் யாவை பொது வாகனத்திலே பயணிக்கின்ற ஒருவர் சில நட்பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அவை யாவை பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது அதிக சத்தமாக தொலைபேசியில் பேசக்கூடாது வாகனத்திற்கு உள்ளும் வெளியும் குப்பைகளை போடக்கூடாது இது பொது வாகனத்தில் பயணிக்கின்ற ஒருவர் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விடயம் பொது சொத்துக்கள் சேதப்படுத்துவது என்பது நாம் இன்று அதனை பாவிக்கின்றோம் நாளை வேறொருவர் அதனை பாவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும் அதை விடுத்து நாம் இன்று பயணம் செய்துவிட்டோம் என்பதற்காக அந்த பொருட்களை உடைக்கவோ கிழிக்கவோ எரியவோ கூடாது அதுபோல பொது வாகனங்களில் பயணிக்கின்ற பொழுது சத்தமாக பேசவும் கூடாது சத்தமாக தொலைபேசியில் உரையாடவும் கூடாது ஏனென்றால் அங்கு இருப்பவர்களுக்கு அது மிகவும் இடையூறாக அமையும் அடுத்ததாக பொது வாகனத்துக்குள்ளும் சரி வெளியும் சரி குப்பைகளை போடக்கூடாது பொது வாகனத்தில் மட்டுமல்ல பிள்ளைகளே நீங்கள் எந்த இடத்திலுமே குப்பைகளை வீசி எறியக்கூடாது உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு உணவு பண்டத்தை சாப்பிட்டாலும் அல்லது நீங்கள் ஏதோ ஒன்றை குடித்தாலும் உங்கள் கையிலே ஒரு தேவையற்ற ஒரு பொருள் இருக்குமே ஆனால் அதனை உடனே பாதையிலே வீசி எறியாதீர்கள் குப்பை தொட்டியை கண்ட இடத்தில் மட்டுமே அதற்குள் அதனை போடுங்கள் இல்லையேல் அதனை கையில் வைத்திருந்து ஒரு குப்பை தொட்டி காணுகின்ற நிமிடங்கள் வரை அதனை நீங்கள் வைத்திருந்து போடுங்கள் அதை விடுத்து நீங்கள் பாதையிலே அதை வீசி எறிகின்ற பொழுது உங்கள் சூழலை உங்களது நாட்டை நீங்களே அசுத்தப்படுத்துகின்ற ஒரு செயல் இதன் மூலமாக டெங்கு நுளம்பு பெருகி உங்களுக்கே அது நோயை ஏற்படுத்தக்கூடும் எனவே சுத்தம் என்பது நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே அன்றி வெளியிலிருந்து வருவதல்ல எனவே கண்டிப்பாக குப்பையா குப்பைகளை நீங்கள் பாதையிலே வீசி எறியும் பழக்கத்தை கைவிட வேண்டும் பொது வாகனத்தில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளோர் யார் யாருக்கெல்லாம் பொது வாகனங்களில் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது கற்பிணி தாய்மார் மற்றும் மதகுருமார் கற்பிணி தாயாரால் வாகனத்திலே நின்று கொண்டு பயணிக்க முடியாது ஏனென்றால் அவருக்கு அது சுமையாக இருக்கும் அவரால் நின்று கொண்டு பயணிக்க முடியாது எனவே அவருக்கென்று கண்டிப்பாக ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட வேண்டும் அத்தோடு மிக வேகமாக போடுகின்ற சமயத்திலே அவர் கீழே விளவும் கூடும் அதே போல் மதகுருமார் வணக்கத்துக்கு உரியவர்கள் அவர்களும் நின்று கொண்டு பயணிப்பது அவ்வளவு நல்லதல்ல எனவே பேருந்திலே பயணிக்கின்ற பொழுது நாம் பொது வாகனங்களே பயணிக்கின்ற பொழுதும் சரி மதகுருமார் மற்றும் கற்பிணி தாய்மாருக்கு இடம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கென பிரத்யேகமான ஒதுக்கப்பட்ட ஆசனம் இருந்தபோதும் மேலதிகமாக தேவைப்படுகின்ற பட்சத்திலே நாம் எழுந்து அவர்களுக்கு இடமளிக்க வேண்டும் அடுத்ததாக அடுத்த கற்ற நாம் பார்க்க போவது போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக பொறிமுறை சக்தியை பயன்படுத்தத்தக்க வழிகள் பற்றி கையாண்டு பார்த்தர்கள் செய்து தகவல்களை விவரிப்பார் இதனை பற்றிய விபரத்தை நாம் போக்குவரத்து கற்கின்ற பொழுது நன்றாக கற்றுக்கொண்டோம் இந்த பொறிமுறை நடவடிக்கைக்கு ஏற்ற சக்தியை பயன்படுத்துகின்ற முறை நான் உங்களுக்கு விளக்கி கூறினேன் இதிலே மூன்று நிறமான ஒளி சமிச்சை விளக்குகள் காணப்படுகின்றன சிவப்பு மஞ்சள் மற்றும் பச்சை இவை ஒளிர்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எவை சிவப்பு நிற ஒளி சமிச்சை விளக்கு எரிகின்ற பொழுது நாம் வாகனத்தை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் மஞ்சள் நிற ஒளி சமிக்ஞை விளக்கு எரிகின்ற பொழுது நாம் வாகனத்தை நிறுத்துவதற்கு தயாராக வேண்டும் பச்சை நிற விளக்கு எரிகின்ற பொழுது நாம் வாகனத்தை செலுத்த வேண்டும் அதேபோல் சிவப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் எரிகின்ற பொழுது நாம் வாகனத்தை அடுத்து வருகின்ற பச்சை நிறத்துக்காக வாகனத்தை செலுத்த தயாராக வேண்டும் வீதி ஒளி சமிச்சை விளக்கின் சிவப்பு நிற விளக்கு ஒளிர்ந்த பின்னர் ஒளிரும் விளக்கின் நிறம் என்ன பீதி ஒளி விளக்கில் சிவப்பு நிற விளக்கு ஒளிந்த பின்னர் அடுத்ததாக போகின்ற விளக்கின் நிறம் யாது சிவப்பு நிறம் ஒளிர்ந்த பின்னர் அடுத்ததாக சிவப்பும் மஞ்சளும் ஒளிரும் சிவப்பும் மஞ்சளும் ஒளிருமே ஆனால் அடுத்து பச்சை நிறம் போகின்றது என்பதனை அறிந்து கொண்டு நிறுத்தி வைத்துள்ள வாகன சாரதி தன்னுடைய வாகனத்தை செலுத்த தயாராகலாம் ஆனால் செலுத்த முடியாது செலுத்த தயாரான நிலையில் இருக்க வேண்டும் அடுத்ததாக வீதி ஒளி சமீச்சை விளக்கின் மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்ந்தால் அடுத்து வரப்போகும் மாற்றம் என்ன வீதி ஒளி சமீச்சை விளக்கிலே மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருந்தால் அடுத்து வரப்போகும் மாற்றம் என்ன சிவப்பு நிற ஒளி சமீச்சை விளக்கு ஒளிரும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிவப்பும் மஞ்சளும் எரிகின்ற பொழுது அடுத்து பச்சை நிற ஒளி சபிற்ற விளக்கு எரிய போகின்றது எனவே நாம் பயணிக்க தயாராகலாம் என சாரதி தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்ந்தால் அடுத்து வரப்போவது சிவப்பு நிற விளக்கு எனவே நாம் நிறுத்த தயாராக வேண்டும் என்பதனை சாரதி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சிவப்பு நிறம் வரும் வரை காத்திருந்து நிறுத்துவதல்ல மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்கின்ற பொழுதே வாகனத்தை நிறுத்த தயாராக வேண்டும் வீதி ஒளி சமீச்சை விளக்கில் மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்கின்ற போது சாரதிகள் கடைபிடிக்க வேண்டியவை யாவை வீதி ஒளி சமீட்சை விளக்கில் மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்கின்ற பொழுது அவர் கண்டிப்பாக வாகனத்தை நிறுத்த தயாராக வேண்டும் மஞ்சள் எரிகின்றது இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றன சிவப்பு எரியும் வரை நாம் வாகனத்தை செலுத்தலாம் என்று நினைப்பதில்ல மஞ்சள் நிற விளக்கு ஒளிர்ந்தவுடனேயே வாகனத்தை நிறுத்த தயாராக வேண்டும் முடியுமானால் வாகனத்தை நிறுத்திவிட வேண்டும் ஏனென்றால் அடுத்ததாக சிவப்பு நிற விளக்கு போகின்றது என்பது வாகன சாரதிக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஒளி விளக்குக்கு அமைய சாரதி எப்போது வாகனத்தை செலுத்த தயாராக வேண்டும் ஒளி சமீச்சை விளக்குக்கேற்ப ஒரு சாரதி வாகனத்தை எப்போது செலுத்த தயாராக வேண்டும் பச்சை நில நிற விளக்கு ஒளிர்கின்ற பொழுது ஒளி சமைச்சு விளக்கிலே சிவப்பு எரிகின்ற போது அவர் வாகனத்தை நிறுத்தியிருப்பார் சிவப்பும் மஞ்சளும் எரியும் ஒரு சில வினாடு ஒரு சில வினாடுகள் சிவப்பும் மஞ்சளும் எரிந்து அடுத்ததாக பச்சை நிற விளக்கு ஒளிந்தவுடன் அவர் வாகனத்தை செலுத்த முடியும் அடுத்ததாக முற்காலத்தில் மன்னர்கள் தமக்கென பயன்படுத்திய போக்குவரத்து வழிமுறைகள் யாவை முட்காலத்தில் மன்னர்கள் தமக்கென பயன்படுத்திய போக்குவரத்து வழிமுறைகள் யாவை பல்லக்கு யானை குதிரை மற்றும் குதிரை வண்டி பல்லக்கு யானை குதிரை குதிரை வண்டி போன்றவற்றிலே மன்னர்கள் அவர்கள் மரியாதைக்குரியவர்களாக இருந்தார்கள் அவர் பள்ளக்கிலே ஏறி அமர்ந்திருப்பார்கள் அந்த பல்லக்கினை நான்கு ஐந்து பேர் சேர்ந்து தூக்கிக்கொண்டு செல்வார்கள் அவர்கள் பல்லக்கிலே பயணிப்பார்கள் அல்லது யானையின் மீது ஏறி பயணம் செய்வார்கள் அல்லது குதிரையின் மீது ஏறி பயணிப்பார்கள் அல்லது குதிரை வண்டி அமைக்கப்பட்டு அதிலே ஏறி பயணம் செய்வார்கள் இது ஆதி காலத்திலே முட்காலத்திலே மன்னர்கள் பயணித்த விதம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட போக்குவரத்து சேவை அவர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட போக்குவரத்து சேவை பல்லக்கு யானை குதிரை மற்றும் குதிரை வண்டி இது அரண்மனையிலே வாழ்கின்ற அதாவது அரச குடும்பத்துக்கு அவர்களுக்கான போக்குவரத்து முறை ஆதி காலத்திலே பொதுமக்கள் ஆற்றில் பயணிக்க இவற்றை பயன்படுத்தினார்கள் ஆதி பொதுமக்கள் பொதுவாக நடந்து திரிந்துதான் பாதையில் சென்றார்கள் அல்லது மாட்டு வண்டி போன்றவற்றிலே அவர்கள் பாதையை கடந்து சென்றார்கள் ஆனால் அவர்கள் தரைவழி போக்குவரத்தில் அதே போல் மாட்டு வண்டி நடந்து செல்வது என்று இருந்தார்கள் ஆனால் நீரிலே போக்குவரத்தை அமைக்கின்ற பொழுது ஆற்றை ஆற்றை கடந்து அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற பட்சத்திலே அவர்கள் எந்த மாதிரியான சாதனங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் படகு ஓடம் வல்லம் இந்த படகு ஓடம் வல்லம் என்பன நீரிலே பயணிக்க பொதுமக்கள் நீரிலே பயணிக்க பாவிக்கப்பட்ட சாதனங்கள் ஆகும் இதிலே ஒருவர் பயணிக்கலாம் ஒரு சிலர் பயணிக்கலாம் சற்று பெரியதாக இருக்குமே ஆனால் பலர் பயணிக்கலாம் இங்கு நீரை வளைத்து துடுப்பினால் நீரை வளைத்து இவர்கள் ஆற்றிலே பயணம் செய்தார்கள் இது ஒவ்வொரு வடிவத்திலே அமைக்கப்பட்டிருந்தது சிறியதுமாக பெரியதுமாக நீளமான வள்ளங்கள் போன்று அல்லது சிறியதாக படகு என ஒவ்வொரு வடிவத்திலே இவை அமைக்கப்பட்டிருந்தன அவருடைய தேவைக்கேற்ப சிறிய ஓடையிலே பயணிப்பதற்கு ஒரு வகையான படகுகள் சற்று பெரிய ஆற்றை கடக்க வேண்டுமே ஆனால் சற்று பெரிய படகுகள் நிறைய பேர் ஒரே சமயத்தில் பயணிக்கக்கூடியதான படகுகள் அவர்கள் பயன்படுத்தினார்கள் இதோ இந்த ஓடத்திலே பலர் சேர்ந்து பயணிப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கு பலர் பயணிக்கின்றார்கள் ஒரே சமயத்திலே அதேபோல் இந்த வல்லத்திலே நிறைய பேர் ஒரே சமயத்திலே பயணிக்கக்கூடியதாக இது அமைந்துள்ளது இது பொதுமக்கள் ஆற்றை கடக்க ஆதி காலத்திலே பண்டைய காலத்திலே பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு முறை ஆகும் இப்போது மோட்டார் வாகனங்கள் பெருகிவிட்டன இப்போது உள்ள படகுகள் எல்லாம் மின் மோட்டார் மூலம் மன்னிக்கவும் மோட்டார் மூலமாக இயங்குகின்றது எரிபொருள்களை பயன்படுத்துகின்றார்கள் டீசல் பெட்ரோல் போன்ற எரிபொருள்களை பயன்படுத்தி இந்த படகுகள் இயங்குகின்றன இப்போது துடுப்பின் மூலமாகத்தான் நீரை வலித்து செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அது வேகமாக செல்லக்கூடியது மோட்டார் மூலமாக இது பண்டைய காலத்திலே தான் இந்த மாதிரியான சாதனங்களை பயன்படுத்தினார்கள் அடுத்ததாக பண்டைய காலத்தில் நோயாளர்களை மற்றும் வயோதிபர்களை எவ்வாறு இடம்பெயர செய்தார்கள் பண்டைய காலத்திலே நோயாளி நோயாளிகளை மற்றும் வயோதிபர்களை எவ்வாறு இடம்பெயர் செய்தார்கள் அவர்களை கொண்டு சென்றதற்காக இப்போது போல் நோய்காவு வண்டி இருக்கவில்லை அவர்கள் அவர்களை கொண்டு செல்வதற்காக கதிரையிலே தடிகளை கட்டி அவர்களை தூக்கி சென்றார்கள் கதிரையிலே தடிகளை அமைத்து அவர்களை தூக்கி கொண்டு சென்ற காலம் பண்டைய காலத்திலே நோயாளர்களை மற்றும் வயோதிபர்களை இடம்பெயர் செய்த முறை சற்று கடின கடினமானதாகத்தான் அது இருந்தது நோயாளர்களை வேகமாக கூட்டி கொண்டு செல்வதற்கு முடியாமல் இருந்தது ஆனால் இப்போது நோய்க்காவு வண்டி உள்ளது அதாவது ஆம்புலன்ஸ் வண்டி மிக வேகமாக பயணிக்க முடியும் அதன் மூலமாக நோயாளர்களை கொண்டு செல்வதற்கு வசதியாக இருக்கும் தொட்டு இன்று வரை பொது போக்குவரத்து மாற்றம் அடைய காரணங்கள் யாவை பொது போக்குவரத்து முறை மாற்றம் அடைய என்ன காரணங்கள் வெளிநாட்டவர் படையெடுப்பு பெருந்தோட்ட பயிற்சியை விருத்தி அடைந்தமே தொழில்நுட்ப விருத்தி வெளிநாட்டவர் படையெடுப்பு என்று பார்க்கின்ற பொழுது ஆதி காலத்திலே பொது போக்குவரத்து மிகவும் குறைவாக இருந்தது வெளிநாட்டவர் எமது நாட்டுக்கு படையெடுத்து வந்து எமது நாட்டை ஆக்கிரமித்த பின்பு பொருளாதார தேவைக்காக முதல் முதலாக புகைவண்டி போக்குவரத்தை ஆரம்பித்தார்கள் அந்த புகைவண்டி போக்குவரத்தின் மூலமாக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நிறைய பொருட்களை கொண்டு சென்றார்கள் அதனால்தான் பொது போக்குவரத்து முறையிலே புகைவண்டி தண்டவாளங்கள் நாடு முழுவதும் போடப்பட்டது இது வெளிநாட்டவர் படையெடுப்பால் எமது நாட்டுக்கு நாட்டின் போக்குவரத்தில் ஏற்பட்ட மிக பெரிய மாற்றம் வெளிநாட்டவர் எமது நாட்டுக்கு படையெடுப்பினால் போக்குவரத்து ஏற்பட்ட மாற்றம் என்ன என்ற வினா உங்களுக்கு வருமே ஆனால் புகையர்த போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டமை என்பதனை நீங்கள் பதிலாக எழுத வேண்டும் புகையர்த போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது வெளிநாட்டவர் எமது நாட்டுக்கு வருகை செய்து எமது நாட்டில் பொருளாதார தேவையின் நிமித்தம் புகைவண்டி சேவையை புகையர்த சேவையை ஏற்படுத்தினார்கள் அடுத்ததாக வெளிநாட்டவர் படையெடுப்பின் மூலமாக எமது நாட்டில் உள்ள கோட்டைகள் ஆகியவற்றை அழித்து அதன் பின்பு அவர்கள் தமது பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் புகைய சேவையை ஆரம்பித்தார்கள் பெருந்தோட்ட பயிற்சியை விருத்தி அடைந்ததால் போக்குவரத்தில் ஏற்பட்ட சாதகமான காரணிகள் யாவை பெருந்தோட்ட பயிர்கள் என்றால் தேயிலை தென்னை இறப்பர் இந்த தேயிலை தென்னை இரப்பர் இவை மூன்றும் பயிரிடப்பட்ட ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பெருந்தொகையாக கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து சேவை தேவைப்பட்டது அதனால்தான் பொது போக்குவரத்து மிக வேகமாக விருத்தி அடைந்தது அந்த புகு பொது போக்குவரத்தின் மூலமாக மு முதலாவதாக பெருந்தொகையான பொருட்களை ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்றார்கள் புகைவண்டி பேருந்து போன்றவை மூலமாக பெருந்தோட்ட பயிற்சிக்கு விருத்தி அடைந்த போது தேயிலை தேயிலை ஒரு மலைநாட்டிலே வளர்கின்ற ஒரு பயிர் அது மற்ற இடங்களிலே இல்லை மலைநாட்டிலே வளர்கின்ற இந்த பயிரை மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு பெரும் தொகையாக கொண்டு செல்வதற்கு பொது போக்குவரத்து தேவைப்பட்டது அதன் மூலமாகத்தான் பொது போக்குவரத்திலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இந்த பெருந்தோட்ட பயிற்சிகை முக்கியமான காரணியாக அமைந்தது அடுத்ததாக தொழில்நுட்பம் விருத்தி அடைந்தமையால் போக்குவரத்தில் ஏற்பட்ட அனுகூலங்கள் யாவை தொழில்நுட்பம் விருத்தி அடைந்தமையால் உங்களுக்கு தெரியும் ஆதிகால போக்குவரத்து முறைகளிலே முதலாவதாக பொருட்களை இழுத்து சென்றார்கள் தூக்கி சென்றார்கள் பிராணிகளை பயன்படுத்தினார்கள் பின்பு சக்கரம் பயன்பாட்டுக்கு வந்தது சக்கரம் பயன்பாட்டுக்கு வந்த பின்பு போக்குவரத்து சேவை சற்று விருத்தி அடைந்தது காலம் செல்ல செல்ல தொழில்நுட்பம் விருத்தி அடைய அடைய இப்போது மிக வேகமாக பயணம் செல்கின்ற வாகனங்களை நாம் காண்கின்றோம் விதம் விதமாக தரைவழி போக்குவரத்து கார் என்றால் அதிலே பல்லாயிரக்கணக்கான விதங்கள் அதேபோல் கப்பல் என்றால் அதிலே விதவிதமான வடிவங்கள் விமானம் என்றால் விதவிதமான வடிவத்தில் உள்ள சேவை சேவையாற்றுகின்ற விமானங்களை நாம் பார்க்கின்றோம் இவை அனைத்தும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததால் எமக்கு கிடைத்த அனுகூலங்கள் போக்குவரத்துக்கு கிடைத்த கிடைத்த வரப்பிரசாதங்கள் இதன் மா மூலமாக போக்குவரத்து சேவை விருத்தி அடைந்து எமது நாட்டுக்கு உரிய போக்குவரத்து நல்ல நிலையிலே இருப்பதற்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மிகவும் காரணமாகின்றது அதிவேக போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டவை போக்குவரத்து சாதனங்களின் வளர்ச்சி உங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே இப்போது அதிவேக போக்குவரத்து பாதை எக்ஸ்பிரஸ் வே அல்லது நாம் அதனை எக்ஸ்பிரஸ் வே என்று அழைப்போம் அதிவேக போக்குவரத்து பாதை இதிலே பயணம் செய்வது என்பது மிக வேகமாக பயணம் செய்ய வேண்டும் இந்த வா இந்த பாதையிலே மெதுவாக பயணிக்க முடியாது வாகனங்களை நிறுத்த முடியாது குறிப்பிட்ட வேகத்திலே மட்டுமே குறிப்பிட்ட பாதையிலே இதனை செலுத்த வேண்டும் எனவே இந்த பாதையிலே செல்வதற்கு சில வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன முச்சக்கர வண்டி மோட்டார் வண்டி டிராக்டர் வண்டி என்பன இங்கு பயணிக்க முடியாது அதிவேகமாக பயணிக்கின்ற கார் பேருந்து வேன் போன்றவை இந்த பாதையிலே செல்லலாம் எனவே அதிவேத அதிவேக பாதை என்பது தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எமக்கு கிடைத்த ஓர் போக்குவரத்து சேவை அதே போல் போக்குவரத்து சாதனங்களின் வளர்ச்சி நான் அதனை உங்களுக்கு ஏற்கனவே கூறினேன் விதவிதமான போக்குவரத்து சாதனங்கள் வளர்வதற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக அமைகின்றது அடுத்தபடியாக குறுந்தெருக்களில் பயணிக்க ஏதுவான வாகனங்கள் யாவை குறுந்தெருக்கள் என்கின்ற போது சிறிய பாதை ஒற்றையடி பாதை என்று கூட நாம் அவற்றை கூறுவோம் அந்த பாதையிலே பெரிய வாகனங்கள் பயணிக்க முடியாது முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் துவிச்சக்கர வண்டி போன்ற சிறிய வாகனங்கள் மட்டுமே இங்கு பயணிக்க முடியும் இதனை நாம் குறுந்தெருக்களிலே பயணிக்கும் வாகனங்கள் என்று கூறுவோம் அடுத்ததாக சூழல் நேய போக்குவரத்து சாதனங்கள் எவை சூழல் நேய போக்குவரத்து சாதனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது துவிச்சக்கர வண்டி சூழல் நேய போக்குவரத்து சாதனங்களில் முக்கியமான இடத்தை எடுக்கின்றது அடுத்ததாக மீன் மோட்டார் வண்டிகள் மின் மோட்டார் வண்டிகள் என்றால் டீசல் பெட்ரோல் போன்ற எரிபொருள் மூலமாக இயங்காமல் மின்சாரத்தால் இயங்குகின்ற மின் மோட்டார் வண்டிகள் சூழல் நேய போக்குவரத்து சாதனமாக இப்போது காணப்படுகின்றன துவிச்சக்கர வண்டியும் சூழல் நேய போக்குவரத்து சாதனமாகும் அடுத்ததாக பெருந்தருக்களில் பயணிக்க ஏதுவாக அமைகின்ற வாகனங்கள் யாவை பெருந்தருக்களிலே பயணிக்க பெருந்தருக்களிலே பயணிக்கின்ற வாகனங்களிலே பஸ் கார் வேன் பஸ் என்கின்ற பொழுது பேருந்து பஸ் கார் வேன் இவை மூன்றும் பெருந்தெருக்களிலே பயணிக்கின்ற வாகனங்கள் ஆகும் அதேபோல் அதிவேக பாதையிலே எக்ஸ்பிரஸ் வே அதிவேக பாதையிலே பயணிக்க முடியாத வாகனங்கள் இவை சில வகையான வாகனங்கள் அதிவேக பாதையிலே பயணிக்க தடை விடுக்கப்பட்ட வாகனங்கள் ஆகும் முச்சக்கர வண்டி மோட்டார் வண்டி மற்றும் டிராக்டர் வண்டி இவை அதிவேக பாதையிலே பயணிக்க முடியாத வாகனங்கள் ஆகும் அடுத்ததாக அதிவேக பாதையில் பயணிக்கும் சாரதிகள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்கு விதிகள் யாவை அதிவேக பாதையில் பயணிக்க வேண்டுமே ஆனால் அதற்கென சில சட்டத்திட்டங்கள் உள்ளன அதனை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் அதிவேக பாதையிலே எங்கும் வாகனத்தை நிறுத்த முடியாது அத்தோடு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும் குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டுமே செல்ல வேண்டும் அத்தோடு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் அதிவேகப்பாதையிலே உட்புகுந்து வெளியேறுகின்ற இடத்திலே அதற்குரிய கட்டணத்தை செலுத்திவிட்டுத்தான் நாம் வர வேண்டும் இது பாதையின் சட்டத்திட்டங்கள் ஆகும் அதிவேக பாதையிலே பயணிக்கின்ற வாகனம் ஒன்று திடீரென விபத்துக்குள்ளானாலோ திடீரென நிற்பாட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டாலோ ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை நாடிய பின்பு வாகனத்தை நாம் சரி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக தற்கால போக்குவரத்தின் அனுகூலங்கள் யாவை விரைவாக பயணிக்கலாம் ஆதி காலத்திலே உங்களுக்கு தெரியும் வாகனங்கள் மிக மெதுவாக செல்கின்ற மாட்டு வண்டி போன்ற வாகனங்கள் தான் காணப்பட்டன இப்போது மிக விரைவாக பயணிக்கலாம் அடுத்தது சௌகரியமாக பயணிக்கலாம் விரைவாக பயணம் செய்யலாம் என்கின்ற பொழுது புகை வண்டி விமானம் என்பன மிக விரைவாக பயணம் செய்கின்ற வாகனங்கள் இதன் மூலமாக நாம் செல்கின்ற இடத்துக்கு மிக வேகமாக சென்று அடையலாம் அடுத்ததாக சௌகரியமாக பயணம் செல்லலாம் இந்த மாதிரியான பேருந்துகளிலே செல்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களும் அங்கு கிடைக்கின்றன நீங்கள் பாதுகாப்பாக சௌகரியமாக பயணம் செய்ய இந்த வாகனங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக பெருமளவு பொருட்களை ஒரே நேரத்தில் கொண்டு செல்ல பொருத்தமான போக்குவரத்து யாது நாம் செல்வதற்கென சாதாரணமான போக்குவரத்து முறைகள் இருக்கின்றன நிறைய பொருட்களை ஒரே சமயத்தில் கொண்டு செல்ல வேண்டுமே ஆயின் அதற்கென பிரத்யேகமான போக்குவரத்து ஒன்று தேவைப்படுகின்றது முக்கியமாக புகைவண்டி புகைவண்டியின் மூலமாக நிறைய பொருட்களை ஒரே சமயத்தில் உங்களால் கொண்டு செல்லக்கூடியதாக அமைகின்றது இந்த புகைவண்டி போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே அதற்காகத்தான் வெளிநாட்டவர் எமது நாட்டுக்கு படையெடுத்து வந்து எமது நாட்டில் பொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் புகையெடுத்த சேவையை ஆரம்பித்தார்கள் எனவே புகைய போக்குவரத்து பெருமளவு பொருட்களை ஒரே சமயத்தில் கொண்டு செல்ல ஏதுவாக அமைகின்றது விமான போக்குவரத்தும் கப்பல் போக்குவரத்துக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு யாது விமான போக்குவரத்து மிக விரைவாக செல்லக்கூடியது கப்பல் சற்று தாமதமாக செல்லக்கூடியது அதேவேளை விமானத்திலே ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருட்களை மட்டுமே கொண்டு செல்ல முடியும் ஆனால் கப்பல் போக்குவரத்தின் மூலமாக அதிக பொருட்களை கொண்டு செல்ல முடியும் இவை இரண்டும் முக்கியமான வேறுபாடுகள் ஆகும் கப்பல் போக்குவரத்தை விட விமான போக்குவரத்து மிக விரைவானது கப்பலில் அதிக நிறைவுடைய பொருட்களை கொண்டு செல்லலாம் விமானத்தில் குறிப்பிட்ட அளவான பொருட்களை மட்டுமே கொண்டு செல்லலாம் இதோ விமானம் ஒன்று அதிவேகமாக செல்வதையும் உங்களுக்கு கப்பல்கள் சற்று மெதுவாக செல்வதையும் உங்களால் காண முடியும் கப்பலிலே அதிகப்படியான தொகையான பொருட்களை ஒரே சமயத்தில் கொண்டு செல்லலாம் வெளிநாட்டிலிருந்து எமது நாட்டுக்கும் பொருட்கள் வருகின்றது எமது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கும் பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்வதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் இந்த கப்பல் சேவை பயன்படுத்தப்படுகின்றது சற்று தாமதமாக மெதுவாக வந்தாலும் அதிக பாரமான பொருட்களை ஒரே சமயத்தில் ஏற்றி வருவதற்கு கப்பல் போக்குவரத்து மட்டுமே உதவுகின்றது வாகனங்கள் போன்றவை கப்பல் மூலமாக வெளிநாட்டிலிருந்து எமது நாட்டுக்கு கொண்டு வருவது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமே எனவே கப்பல் போக்குவரத்து மிகவும் முக்கியமான ஒரு போக்குவரத்து சேவை வெளிநாட்டிலிருந்து பொருட்களை ஏற்றி செல்வதற்கும் கொண்டு வருவதற்கும் வான்வழி போக்குவரத்தில் மிகவும் முக்கியமானது விமானம் மற்றும் உலங்கு வானூர்தி விமானம் மற்றும் உலங்கு வானூர்தி மூலமாக நாம் பெறுகின்ற அனுகூலங்களை பார்த்தோமே ஆனால் அதிக தூரத்தை மிக விரைவாக கடக்கலாம் சௌகரியமாக பயணம் செல்லலாம் இதோ இந்த விமானம் மிக விரைவாக சௌகரியமாக வான்வழியே செல்வதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் நமது அண்டைய நாடான இந்தியாவுக்கு செல்ல வேண்டுமே ஆனாலும் கூட முப்பத்தைந்து நிமிடங்களிலே உங்களுக்கு இங்கிருந்து விமானம் மூலமாக இந்தியாவை சென்றடையக்கூடியதாக இருக்கும் இது மிக விரைவாகவும் சௌகரியமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த போக்குவரத்து சேவை இருக்கின்றது பிள்ளைகளே இந்த போக்குவரத்து பற்றிய முழு விபரமும் இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கும் இங்கு காணப்பட்ட வினாக்கள் மூலமாக நீங்கள் அதற்குரிய விடைகளையும் கற்றுக்கொண்டீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு குறிக்கோளை நீங்கள் இன்று அடைந்திருப்பீர்கள் இதனை நீங்கள் மீண்டும் மேட்டி பார்த்து நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இன்றைய அமர்வுக்கு எனக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்